மைக் மோகன் என அழைக்கப்படும் நடிகர் மோகன் மீண்டும் ஹீரோவாக நடிக்க வருகிறார். தமிழ் சினிமாவில் மைக் என்றாலே சற்றென்று நினைவுக்கு வருபவர் மோகன். கடந்த 1977 ஆண்டு நடிகர் கமல் அவர்கள் நடித்த கோகிலா படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். பின்னர் கதாநாயகனாக உயர்ந்தார். இவரின் படங்களில் பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைந்திருந்தது. பெரும்பாலான படங்களில் மைக்கை பிடித்து பாடும் கதாபாத்திரம் இவருக்கு அமைந்தது. இதனால்தான் இவர் மைக் மோகன் என்று அழைக்கப்பட்டார். 80 மற்றும் 90களில் தமிழ் சினிமாவில் இவருக்கென ஒரு இடம் இருந்தது. அதன் பின்னர் நீண்ட காலமாக படங்களில் நடிக்காமல் இருந்தார். தற்போது அவர் ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்கிறார். இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி இயக்கும் புதிய படத்தில் மோகன் நாயகனாக நடிக்க உள்ளார். பொங்கல் முடிந்ததும் படப்பிடிப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.